வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இன்னைக்கு வந்து அச்சு வேலை தெரியாத பசங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள மாதிரி தான் நானும் இருந்தேன். இந்த அச்சு வேலை பருப்பு வேலை அது ஒரு பக்கம், அது தெரிஞ்சும் அப்படியே இருக்கிறவங்க இருக்கான், அது வேற கதை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்னடான்னா, நமது வந்து கடக லக்னம். கடக லக்னம் வந்து என்னடான்னா அதிபதி சந்திரன் இல்லையா, சந்திரனுக்கு வந்து சொந்த ஒளி கிடையாது. அதனால ஒரு ரோல் மாடல், ரோல் மாடல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த இன்ஸ்பிரேஷனில் வாழறதுக்கு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ சூரியனை வந்து நேருக்கு நேராக பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் சந்திரனை பார்க்கலாம். அதை போல இப்போ பெரியார் அவர் வந்து சூரியன், அண்ணா அவர் வந்து சந்திரன். அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆகிடும். இப்போ நம்ம தலையெழுத்து வந்து என்னடான்னா, இப்போ எம்டிஆர் வந்து எனக்கு அறிமுகமானது ரொம்ப லேட்டு. இப்போ இந்த கலைஞர் மேட்டரில் பார்க்குறீங்கள, அவர் வந்து காலமாக போகிறாரு. 2 வருஷம் முன்னாடி நாம் வந்து கலைஞர் ஆதரவு நிலை எடுக்கிறோம். அதை போல எம்டிஆர் அவர் வந்து இந்த சினிமாவை விட்டு விலக போகிறார். அதாவது அது அவருடைய பீக் ஸ்டேஜ். அந்த பீக் ஸ்டேஜில் நான் வந்து எம்டிஆர் ஃபேன் ஆகிறார். அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வந்துடுறார். 1984 அப்போ எனக்கு என்ன வயசு இருக்கும், ஒரு 17 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 67 நான் பிறந்தது. இங்கே வந்து என்னென்னா இந்த தமிழ் தெலுங்கு, நாம் வந்து தமிழ் ஒன்று, அடுத்தது கேஸ்ட் வைஸ் வந்து இங்கே ஒன்றும் பெரிய ப்ராமினன்ஸ் கிடையாது. நம்ம ஜாதி இங்கே வந்து எல்லாமே வந்து ரெட்டி நாயுடு, அதுக்கப்புறம் மிஞ்சி போனால் இந்த வெலமா ராஜு இப்படியெல்லாம் வரும். அது போச்சு, என்ன அது போச்சு. பட் நான் வந்து எம்டிஆரை பற்றி பேசுறதுக்கு காரணம் என்னடான்னா, வந்து நமக்கும் கொஞ்சம் ஜெர்க் ஆகுங்க அப்பப்போ. என்னடா நாம் போகிற ரூட்டு தப்போ, நாமளும் 4 பேரை போல இருந்திருக்கலாமோ, அந்த மாதிரி ஒரு ஜெர்க் ஆகும்போது தலைவர் வந்து நினச்சி பார்த்துக்கிறது. ஐயாவில் தலைவரை நினச்சி பார்த்துக்கிறது. இது எம்ஜிஆரை பற்றி நிறைய டகுலெல்லாம் விடுவானுங்க, டகுலெல்லாம் விடுவானுங்க. வாத்தியார் வந்து டான்ஸ் பண்ணுற சீனில், ஃபைட் பண்ணுற சீனில் ஆக்டிங் முடிச்சுட்டு இங்கே வரமாட்டார், பின்னாடி போயிடுவார். அங்கே ஒரு சேர் போட்டு வச்சுருப்பான். ஏன்னா அவருக்கு மூச்சு வாங்கும்ல, அது தெரியாமல் இருக்கிறது. அந்த மாதிரி எல்லாத்தையும் மூடி மறைச்சி இந்த கேஸ். தலைவர் வந்து அப்படி கிடையாது. ஐயார என்ன திறந்த புத்தகம், என்ன திறந்த புத்தகம். சந்திரபாபு நாயுடு ஆப்பர் ஸ்டாப்பில் கட்சி போயிடுச்சு, முதல்வர் பதவி போயிடுச்சு. அடுத்து வந்து இவர் இந்த என்ன சொல்கிறது, அதை டூர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அப்போ வந்து ஒரு தலைவர் தேவநேனி நெஹ்ரு விட்டு அவர் வந்து தலைவரை பார்க்கறதுக்கு போகிறார். போனால் தலைவர் வந்து அந்த லுங்கியை வந்து சின்னதாக கட்டியிருப்பார் போல, இல்லை டவலில் இருந்தார் தெரியல. உடம்பெல்லாம் என்ன அப்படியே பார்க்குறான். தலைவர் சொல்கிறார், என்ன பிரதர் யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, உடம்பை ரெடி பண்ணோம்ல அப்படின்னு. அதாவது வந்து ஒரு டீனேஜரெல்லாம் இப்போ வந்து டெப்ரெஸ் ஆயிடுறான், அது வேற கதை. டெப்ரெஸ் ஆயிடுறான், அவனுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அது வேற கதை. தலைவர் அதுக்கு மேலே ஐயாவில், அது ஒரு பக்கம். இங்கே மேட்ரு ஒன்றே ஒன்று தாங்க, நடக்குது பாருங்க, நடக்குது பாருங்க. நடக்கிறப்ப எல்லா நாய்களும் நடக்கும். ஐயா எடப்பாடிக்கு நடவையா, இன்னைக்கு மோடிக்கு நடவையா, நடக்கும் நடக்கும். இதெல்லாம் வந்து உங்கள் பக்கத்தில் சொல்லுவாங்க, என்னது
காத்தடிக்கும்போது எச்சலை போய் கோபுர கலசத்தில் ஒட்டிக்கும், அதே காற்று திருப்பி அடித்தா குப்பை தொட்டிக்கு வந்துடும். அந்த கேஸ் அதெல்லாம் என்னுடைய பாயிண்ட் வந்து என்னடானா, ஹீரோ ஹீரோன்னா யார், ஹீரோ மைனஸ் எவ்ரி திங் இஸ் ஈக்குவல் டு ஹீரோ, அவன் தான் ஹீரோ. அதை விட்டு போட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து மொக்காயிருது, டெப்ரஸ் ஆயிடுது, அதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிட்டியா. 1980ல் நினைக்கிறேன் ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது, தலைவர் வந்து பாட்டு சீன்லாம் நடிச்சு முடிச்சிட்டார், புல்லட் ஓட்டணும். அப்போ என்ன வயசு ஞாபகம் இல்லை எனக்கு அவருக்கு. அங்கே வந்து அந்த புல்லட்டை வந்து ஸ்டாண்ட் போடுறாரு, போடும்போது டைமிங் மிஸ் ஆகுது, அது எங்கே தன்னால் விழுந்துருந்தோன்னு சொல்லி இவர் ஜம்ப் பண்ணி பின்னால் போய் விழுறாரு. விழும்போது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ட் தானே, கையை வச்சு போடுறாரு, இந்த ரிஸ்ட் கிட்ட வந்து ஃப்ராக்சர், பழுக்குன்னு சவுண்டு கேட்குது எல்லாருக்கும். ஓடி வரோம் எல்லாரும், ஐயோ தலைவரே என்ன ஆச்சு, ஒன்றும் இல்லை மணிக்கட்டில் ஃப்ராக்சரு, கார் அனுப்பு போய் கட்டுப்பட்டுன்னு வந்துடும். அதான் மேட்ரு, அதான் மேட்ரு. இது ஒரு பக்கம். இன்னொரு மேட்ரு என்னடான்னா, சண்ட சாஸ்திரம்னு ஒரு படம், அந்த படத்துலையும் இதே மாதிரி தான். இதுலையாவது தலைவரே டைமிங் மிஸ் பண்ணிட்டாரு. அதில் வந்து என்னடான்னா, இந்த மாட்டு வண்டி, மாட்டு வண்டி ஓட்டுறவன் டைமிங் மிஸ் பண்ணிட்டான், தலைவர் தொட மேலே ஏறி இறங்கிச்சு, ஜனங்க முடிஞ்சு போச்சுடா, முடிஞ்சு போச்சு வாக்காருக்கு, அது மாதிரி தானே ஆச்சு. இந்த நாடகத்தில் ஏதோ குண்டுமணியை தூக்கி போடும்போது கால் மேலே போட்டுருந்தாரு, அந்த மாதிரி இன்னும் ஒரு வருஷம் ஷூட்டிங் போயிருந்தாங்க. தலைவர் அப்படி ஏந்து ஒதுக்கிட்டு, ஒன்றும் ஆகலப்பா, ரெடி ரெடி. அதாவது வெறும் சினிமா மேட்டரில் மட்டும் சொல்லலை, தனிப்பட்ட வாழ்விலும், தனிப்பட்ட வாழ்விலும் தனக்குன்னு ஒரு சிஸ்டம், தனக்குன்னு ஒரு சிஸ்டம். இந்த பாரதியார் கூட ஏதோ ஒரு லைன் வரும், இனி ஒரு விதி செய்வோம் அதை என்னாலும் காப்போம். எல்லா பயலும் ஒவ்வொரு நியூ இயருக்கும் ஏதேதோ விதி எழுதிக்கிறோம், ஆனால் ஃபாலோ பண்ணுறோமா, கிடையாது. ஆனால் தலைவர் வந்து சாகர வரைக்கும் மெயின்டைன் பண்ணார், சாகர வரைக்கும் மெயின்டைன் பண்ண. அதெல்லாம் வந்து நமக்கு வந்து பூஸ்ட் இல்லை, பூஸ்ட். நான் கலைஞர் எடுத்துக்கோங்க, 13 வருஷம் பவர் இல்லை, இல்லை 13 வருஷம் பவர் இல்லை, ஆனால் அந்த 13 வருஷத்தில் என்னமா சீனம் போட்டிருந்தார். எம்ஜிஆர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பயங்கர பல்பு, பயங்கர பல்பு. அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல்கள் வருது, உள்ளாட்சி தேர்தல்களில் பல்பு கொடுத்துறாரு. எம்ஜிஆர் அப்படியே கதி கலங்கி போயிடுறாரு. எம்ஜிஆர் யார், சாமிங் ஹீரோ, சாமிங் ஹீரோ. வாத்தியார் போஸ்டர் எடுத்துகிட்டு போய் குச்சியில் போட்டு போஸ்டர் மேலே படுத்துக்குவாங்களாம் அந்த காலத்தில் பொம்பளைங்கள்லாம். வாத்தியாருக்கு சோடா கிரஸ் குச்சிட்டு மிச்ச வைப்பாரில் எச்ச சோடா, அதை வந்து அண்டா தண்ணியில் கலக்கி பொம்பளைங்கள்லாம் போட்டி போட்டு குடிப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு சாமிங் ஹீரோவை எதிர்த்து அதே சொட்டத்தலை, அதே ஒத்த கண்ணு, அதே கதர் வேஷ்டி, அதே கதர் சட்டை, வாட்சை கூட மாற்றலை மஞ்சள் பாவம். அதான் கெத்து, அதான் கெத்து. எல்லாம் நடக்கும்போது சீனம் போடுறது கிடையாது, நடக்காதப்போ சீனம் போடணும், அவன்தான் ஹீரோ. அது மாதிரி இப்போ ராஜசேகர் ரெட்டி எடுத்துக்கோங்க, ராஜசேகர் ரெட்டி வாழ்க்கையெல்லாம் வந்து எவனும் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது, கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. 55 வயசுல சிஎம் ஆகிறாரு, அதுக்கு முன்னாடி 15 வருஷமா, 1 வருஷம் பிசிசி பிரசிடென்ட்டு, 1 வருஷம் சிஎல்பி லீடர், 1 வருஷம் பிசிசி பிரசிடென்ட்டு, அப்படின்னா என்ன சிஎம் கேண்டிடேட். ஆனால் இந்த காங்கிரஸ்கார தெரியும் இல்லை, டெல்லியில் போய் கொழையடிச்சு வேற எவனோ ஒரு மன்னாந்தி வச்சுருவாங்க. ஐயோ கட்சி வெற்றிக்காக பாடுபடுறது பாடுபடுறது தான், சொத்தை அழிக்கிறது அழிக்கிறது தான், அலைச்சல் திரிச்சல் எல்லாம் ஓகே, ஆனால் பலன் மட்டும் எங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி அவ்வளோ காலம் அவர் வந்து ஃபைட் பண்ணியிருக்கார், அதெல்லாம் சூப்பர். ராஜசேகர் ரெட்டி எல்லாம் வந்து நினச்சிருந்தா
அவர் அவருடைய லைஃபை பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாத யாத்திரை ஆரம்பிக்கிறார் பாருங்க. அந்த பாத யாத்திரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே இருந்த ராஜசேகர் ரெட்டி வேற. பழைய போட்டோலாம் பாருங்க, புஸ்தி பீஸ் எல்லாம் வச்சிருப்பாரு, ஜிம் பாடி ஜிம்முக்கெல்லாம் போய் அந்த போட்டோலாம் எடுத்து வச்சிருப்பாரு. எப்போ வந்து அந்த பாத யாத்திரைன்னு கிளம்புறாரோ அங்கிருந்து எல்லாமே மாறுது. இந்த காந்தி தாத்தா கூட ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து அந்த பூதான் மூமெண்ட் எல்லாம் பண்ணார் பாருங்க. அவர் பேர் என்ன டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அவர் வந்து செருப்பு கூட போட மாட்டார், இந்தியா மொத்தம் பாத யாத்திரை போனார். இவ்வளோதான் சாப்பிடுவார். எல்லாம் என்ன எங்கிருப்பியா சக்தி வருது, பூமியிலிருந்து சக்தி வருது, மேலே சூரிய சந்திரர்கள்ட்டிருந்து சக்தி வருதுன்னு சொன்னாராம். நான் அப்படி நினைக்கல, இந்த மாதிரி நடக்கும்போது அந்த இகோ இருக்கு பாருங்க, இகோ அது இறங்கி வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கூட வந்து நடந்து திரிஞ்சிருக்கேன், நடந்து திரிஞ்சிருக்கேன். அந்த பக்குவம், அந்த பொறுமை, அந்த இது வேற. இப்போ வண்டியில் போகிறோம் பாருங்க, சைக்கிளில் போகிறோம் பாருங்க, இந்த இது வேற. நான் அனுபவத்தில் சொல்கிறேன், அது ஒரு பக்கம். இப்படி ஒரு மனிதன் வெற்றியில் இருக்கும்போது, வெற்றியில் இருக்கும்போது சீலை போடுறது கிடையாது, அது எல்லா நாயும் போடுது. என்ன எல்லா நாயும் போடுது? ஆத்தா போடாத சீனா, ஆத்தாக்கு செப்டிசீமியா, என்ன செப்டிசீமியா. இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க பாருங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து என்னடான்னா இந்த யுரத்ரான்வாங்க, செவ்வீர் பாதை, அப்போ தொற்று ஏற்படும். ஆண்களுக்கு வந்து என்னடான்னா அட்வான்ஸாக தெரிஞ்சிடும், ஏன்னா வெளியே இருக்குல்ல, அதை தெரிஞ்சு போயிடும். பெண்களுக்கு அது தெரியாது, அது வந்து அதிகரிச்சிடும். அந்த ஸ்மெல்லு, அதாவது ஸ்மெல்லு வெளியாளுகிட்ட இருந்து வரல, தன்கிட்ட இருந்து வரல. இந்த ஸ்மெல்லு வெளியாளுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ். எப்படி சீன், இப்போ இந்த அம்மா ஃப்ளைட்டில் ஏறுறாங்களாம், அதில் வந்து ஒரு எஸ்சி மந்திரி ஏற்றாராம், அதனால் அவரை இறக்கி ஊத்துட்டு அப்புறமா தான் அந்த அம்மா ஏறினாங்க. வையால அப்போலோவில் அட்மிட் பண்ணானுங்களா இல்லை வச்சிருந்தானுங்களா தெரியாது. அது எப்பவுமே வந்து நடக்கும்போது சீனா போடுறவன், அவனை நாம் வந்து கணக்கிலேயே வைக்க தேவையில்ல. வேற ரஜினிகாந்தெல்லாம் பாருங்க, பயங்கரமான சீனுங்க, பயங்கரமான சீனு. நடிகர்கள்லாம் போய் இது உண்ணாவிரதமும் இது ஏதோ ஊர்வலம் போகிறாங்க, கரண்ட்டு கொடுக்கக்கூடாது கர்நாடகாவுக்குன்னு. தலைவருக்கு பயம், என்ன சொத்தம்ல பெங்களூரில் இருக்குது இல்லை, அதே நேரத்தில் இங்கேயும் வந்து வாழை காட்டணும். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த விஜயகுமார்னு ஒரு கேரக்டர், அது தனி ட்ராக், அது அப்படி எல்லாம் டெகாமரான் கதை மாதிரி இருக்கும். அதனால் கூட வச்சுக்கினு இவர் வந்து உண்ணாவிரதம் மௌனவிரதம் யார். அப்புறம் கவர்னர்கிட்ட போயிட்டு ஒரு காகிதம் கொடுத்துட்டு வெளியே வந்து ₹1 கோடி நதிகளை இணைக்கும். இதெல்லாம் எப்படின்னா இப்போ சொல்கிறானுங்க பாருங்க, என்னது காவேரியையும் கோதாவரியும் இணைச்சிருவானுங்களாம். முதல்ல காவேரி பஞ்சாயத்தை தீர்த்துரு, நாளைக்கு கிடைக்க போகிற பலாக்காயை விட இன்னைக்கு கிடைக்க போகிற கலாக்காய் தான் முக்கியம். இந்த மாதிரி ரஜினிகாந்துக்கும் ஒரு காலத்தில் நடந்துச்சு, பயங்கரமான சீனெல்லாம் போட்டார். நானெல்லாம் அதில் ஏமாந்தவன், இந்த மிஸ்டர் பாரத் படம் வர வரைக்கும் ஏமாந்தவன். இப்போ பெருமையாக சொன்னேன் பாருங்க, கலைஞரை பற்றி, ராஜசேகர ரெட்டியை பற்றி, எம்ஜிஆரை பற்றி, இந்த லிஸ்ட்டில் ரஜினிகாந்த் இருந்தாப்புல. ஆனால் மிஸ்டர் பாரத் பார்த்ததுமே நமக்கு வந்து அலாரம் வேலை செய்துச்சு. காமராஜர் மாதிரி ஒரு கெட்டப், என்னது ராஜீவ் காந்தி மாதிரி ஒரு கெட்டப், இவங்க அம்மா தான் இந்திரா காந்தியா, அடாங்கோ. அப்போ பொண்ணுக்கு மண்டோதரின்னு பேர் வச்சுருந்தாங்க. அந்த திராவிட இதெல்லாம் போயிடுச்சு, தேசியத்தில் போகிறார், தேசியத்தில் போகிறார். அந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால் நான் என்னடா சொல்கிறேன்னா, வாழ்ந்தார் வந்து யூஸ்லெஸ் பிளவாக இருக்கலாம், அது வேற கதை. ஆனால் அந்தாலும் வாய் அசைச்ச பாட்டு இருக்கு பாருங்கள், அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் போதும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா. ராஜசேகர ரெட்டி நான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து லைஃப் லாங்கு
டிசன்ட் லீடர், அதிருப்தியாளர், அவ்வளவுதான். திடீர்னு சிஎம் ஆயிட்டார். யார் பார்க்க வந்தாலும் சரி, இந்த கிருஷ்ணர் குச்சேலன் கிட்ட கேட்டாராம், எனக்காக என்ன கொண்டாந்தேன்னு. அந்த மாதிரி ராஜசேகர் ரெட்டி கேட்பாராம், என்ன கொண்டாந்த, என்ன அது மனு. ஏன்னா அவனும் கையால் வரும் 35 வருஷம் இவர் பின்னால் சுற்றி இருப்பான். அந்த மாதிரி இருக்கணும், நான் இருக்கணும். என்னன்றி கொன்றார்க்கும் ஓய்வு உண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. நம்ம பிரபாகர மாதிரி ஊரில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் வந்து சைனடு குப்பிய மாட்டிக்கோங்க, எதிரி வந்தால் கச்சிட்டு சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய பாருங்கள படிக்க வைக்கிறது. இல்லை இவர் வந்து அவன் ஸ்ரீலங்காக்காரன் வந்து மண்டை ஓடிச்சு மாவளவுக்கு போடுற வரைக்கும் அதை சைனடு குப்பியை கடிக்காமல் இருக்கிறது, அதெல்லாம் கேவலம். இது நான் சொல்கிறேன் பாருங்கள், வாழ்க்கையில் யார் வேணால் நடிக்கலாம், ஆனால் மரணம் அவனை வந்து வெளிச்சம் போட்டோம், மரணம் அவனை வெளிச்சம் போட்டோம், அதான் காமெடி. பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.